புகார்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் கூறி விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ள 21 புகார்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சி வி சண்முகம் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட எஸ்பியை சந்திப்பதற்காக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு இன்று வந்துள்ளார். அப்போது விக்கிரவாண்டி அருகே வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு காவல் கண்காணிப்பாளர் சென்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்து புறப்பட்ட சி வி சண்முகம் விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகம் முன்பு தரையிலமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவரை கைது செய்து காவலர்கள் அழைத்துச் சென்றனர். இதை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.